தமிழக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய மாலை நேர தலைப்பு செய்திகள் சாவகச்சேரியில் உயிரிழந்த பெண்ணுக்கு கோவிட் தொற்று தடுப்பூசி ஏற்றுவதற்கு வேறு இடங்களுக்கு செல்லும் மக்களுக்கான அவசர அறிவித்தல் வடக்கில் மூன்று கிராம சேவகர் பிரிவுகள் அதிக ஆபத்தானது என அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள அறிவித்தாா் பாரதூரமான நோய்களை கொண்டவர்களுக்கு மூன்றாம் கோவிட் தடுப்பூசி கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு வீடுகளில் உள்ள தொற்றாளர்களுக்கான அறிவுறுத்தல் எல்லோருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் குவிந்த மக்கள் சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் விஷேட அவதானம் மூன்று நாடுகளிடமிருந்து கடனுக்கு எரிபொருளை வாங்க முயற்சி பூனகரியில் கரை ஒதுங்கிய சடலம் விசாரணை தீவிரம் முகப்புத்தகத்தினால் இளம் பெண்ணொருவருக்கு நேர்ந்த பரிதாபம் யாழ் தென்மராட்சி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வசித்து வந்த உயிரிழந்த நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய பெண் உயிரிழந்தார் அவரது பிசிஆர் மாதிரி நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தடுப்பூசி ஏற்றுவதற்காக தமது பிரதேசத்தை தவிர்த்து வேறு பகுதிகளுக்கு செல்பவர்களை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் உப்புல் கூறியுள்ளார் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள செல்வது தங்களது கிராம சேவகர் பிரிவில் உள்ள தடுப்பூசி ஏற்றல் மையமாகவோ அல்லது தடுப்பூசி ஏற்றல் மையத்திற்காக பெயரிடப்பட்டுள்ள கிராம சேவகர் பிரிவாகவோ இருக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக பொதுமக்கள் சென்றால் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை முறையாக முன்னெடுக்க முடியாது ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக சிலர் தங்களது தொடர்புகளை பயன்படுத்தி மேல் மாகாணத்திலிருந்து புத்தளம் மாவட்டத்திற்கு செல்கின்றனர் இதனை தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் மூன்று கிராம சேவகர் பிரிவுகள் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்படும் பகுதியாக இருப்பதாக சுகாதார தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வவுனியா நகரம் நொச்சிமோட்டை தோணிக்கல் ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அதிகரித்து வருகின்ற தொற்றாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார தரப்பினரால் பல்வேறு முன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சுகாதார தரப்பினருக்கு உதவியாக கிராம மட்டத்திலிருந்து தற்காலிக சுகாதார பணி உதவியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் சேவைக்கு இணைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் கிராம மட்ட அமைப்புகளின் உதவிகளைப் பெற்று அதன் மூலம் தொற்று ஏற்பட்டவர்களையும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களையும் கண்காணிக்கும் செயற்பாட்டினையும் உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இருபதாம் திகதி இரவு பத்து மணி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கானது எதிர்வரும் ஆறாம் திகதி வரையில் நீடிக்கப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இலங்கையின் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்லு நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார் அதன்படி நாட்டில் முடக்கம் என்பது அரசாங்க உத்தரவாகும் ஊரடங்கு உத்தரவினை மீறுபவர்களை கைது செய்ய வீதிகளில் ரோந்து செல்லும் ஆயுதப்படைகளால் இந்த முடக்கமானது செயல்படுத்தப்படுவதாக கருத வேண்டாம் இது அனைத்து இலங்கை குடிமக்களுக்கும் இதயத்தில் எடுத்து கடைபிடிக்க வேண்டிய சமூக பொறுப்பு ஒத்துழைப்பு இல்லாமல் பூச்சிய முன்னேற்றமே கிட்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அனைவரையும் வீட்டில் இருக்குமாறும் ட்விட்டர் பக்கத்தில் நேற்றைய தினமிட்டுள்ள பதிவொன்றில் அறிவுறுத்தியுள்ளார் பாரிய நோய்த்தாக்கத்திற்கு தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய நோயாளர்களுக்கு எதிர்வரும் நவம்பர் டிசம்பர் மாதம் அளவில் மூன்றாவது தடுப்பூசியை வழங்குவதற்கு அவசியம் ஏற்படுமாயின் அதற்கான நடவடிக்கைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு மருதாக்கள் கூட்டுத்தாபனத்தின் தவிசாளர் விஷேட வைத்தியர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கொரோனா தொற்றுக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசி செலுத்தக்கூடிய வகையில் குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று மூன்று பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தேசிய தொற்று நோயியல் பிரிவு இதனை அறிவித்துள்ளது அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பூரண குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் வீடுகளில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளர்கள் புரதம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது மிகவும் அவசியமானது என மருத்துவ ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் புரத சத்து நிறைந்த உணவுகள் மூலம் கொரோனா நோயாளர்கள் தமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள முடியும் என நிர்வாகத்தின் விஷேட வைத்திய நிபுணர் ரேணுகா ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் இவை தவிர விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் அதே நேரம் விட்டமின் டி யை பெற்றுக் நாளொன்றில் அரை மணி நேரமாவது சூரிய ஒளியில் இருப்பது முக்கியம் எனவும் வைத்திய நிபுணர் மேலும் கூறியுள்ளார் தானிய வகைகளை உணவில் சேர்த்துக்கொள்வதோடு சுடுநீர் அருந்துவது சிறந்தது எனவும் விஷேட வைத்திய நிபுணர் ரேணுகா ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் உணவில் சைவ அல்லது அசைவு உணவுகளை சேர்ப்பது முக்கியம் எனவும் இதன் காரணமாக அவர்கள் தமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வளர்க்கவும் முடியும் எனவும் அவர் கூறினார் மருத்துவமனையில் கொரோனா வைரசுக்காக சிகிச்சை பெற்ற நோயாளர்களுக்கு அவர்கள் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது பசியின்மை இருந்தால் பசியை ஊக்குவிக்கும் செரிமானத்தை எளிதாக்கும் மென்மையான உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார் கொரோனரி இதய நோயுள்ள நோயாளர்கள் மிக சிறிய உணவை உட்கொள்வது அல்லது ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை திரவங்களை அருந்துவது சிறந்தது எனவும் மருத்துவர் ஜெயதீசம் மேலும் தெரிவித்துள்ளார் ஹட்டன் டிகோயா கிராம சேவகர் பிரிவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக வருமானத்தினை இழந்துள்ள அனைவருக்கும் அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படும் கொடுப்பனவுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் எவருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது எனவும் டிகோயா பிரதேசத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டோர் தெரிவிக்கின்றனர் தனிமைப்படுத்தல் சட்டம் காரணமாக வருமானத்தினை இழந்த குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு இன்று டிகோயா அம்மன் கோயில் மண்டபத்தில் நடைபெற்றது அதில் வருமானம் இழந்த பல குடும்பங்களின் பெயர்கள் கிராம சேவகர் வைத்திருந்த பெயர் பட்டியலில் இதன் காரணமாக கொடுப்பனவுகள் வழங்காது பெரிதொரு தினத்தில் மீண்டும் பெயர் பட்டியலை சரி செய்து வழங்கப் போவதாக தெரிவித்து கிராம சேவகர் அவ்விடத்திலிருந்து சென்றுவிட்டார் இதன் காரணமாக மக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்பட்டது இது குறித்து கிராம சேவகரிடம் கேட்டபோது அரசாங்கம் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாகவும் தற்போது அதிகமானவர்கள் தொழில் இழந்தவர்களாக காணப்படுவதாகவும் இதன் காரணமாக இவர்களையும் இணைத்துக்கொண்டு பெயர் பட்டியலை புதுப்பித்து மீண்டும் இந்த கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கிராம சேவகர் தெரிவித்தாா் இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் இங்கு வந்திருக்கும் அதிகமான குடும்பங்கள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக தொழிலை இழந்து சாப்பிடக்கூட வழியின்றி இருப்பவர்கள் பல குடும்பங்களின் குடும்ப தலைவர் கொழும்பில் வேலை செய்து வருபவர்கள் ஆனால் இன்று அவர்களும் தொழிலை இழந்து வீடுகளில் தான் வாழ்கின்றார்கள் இப்போது எங்களுக்கு குடும்பங்களில் எவரும் வேலை என்று மிகவும் துன்பப்படுகின்றனர் இந்த நிலையில் கிராம சேவகர் ஒரு பெற்றுக் கொடுக்க முற்படுகின்றார் கேட்டால் கொழும்பில் வேலை செய்பவர்களுக்கு இல்லை என்றும் கணவன் வர வேண்டும் இல்லாவிட்டால் கொடுப்பனவு கிடையாது என்றெல்லாம் சொல்கின்றார் அப்படி நாங்கள் எப்படி சாப்பிடுவது பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி உயிர் வாழ்வது இவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் குறித்த பெயர் பட்டியல் ஒரு சிலரின் ஆலோசனைக்கு அமைய தயாரிக்கப்பட்டதாகவும் இதில் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் உள்ளடங்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் நாட்டில் முன்னெடுக்கப்படும் தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டம் சர்வதேச மட்டத்தில் பாராட்டப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் தினங்களில் சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் கெஹலியர் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் நடைபெற்ற விஷேட சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சகல பிரஜைகளுக்கும் தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டம் எதிர்வரும் தினங்களில் மிகவும் வேகமாக முன்னெடுக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் அறுபதை பூர்த்தி செய்த சகல நபர்கள் தொடர்பிலும் மாவட்ட ரீதியில் தகவல்களை சேகரித்து தரவு ஒற்றை மாவட்ட செயலாளர்களாக வெகு விரைவில் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் முன்னெடுக்கப்படும் தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டம் சர்வதேச மட்டத்தில் பாராட்டப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் தினங்களில் சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் உலக நாடுகளில் மூன்று பிரதான நாடுகளிடமிருந்து எரிபொருளை கடனுக்கு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையை இலங்கை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் இதனை தெரிவித்தார் இதன்படி ஈரான் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் தூதுவர்களிடம் இது சார்ந்த கலந்துரையாடலையும் அமைச்சர் ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகிறது பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்குபெட்டி கடல் பகுதியில் மீட்கப்பட்ட சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது பூனகரி சங்குபெட்டி கடற்பகுதியில் குலைந்த நிலையில் நேற்று மாலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டது குறைந்த சடலம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீன்பிடி வலையினால் சுற்றப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் தொடர்பில் தகவல் வழங்கப்பட்டதை நேற்று மாலை பூநகரி சாவகச்சேரி போலீசார் மற்றும் கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றின் பதில் நீதவான் சதீஷ்குமார் விஜயராணி முன்னிலையில் பூனகரி போலீசாரினால் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது குறித்த சடலம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுவதனால் கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் பூநகரி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணம் கைதடி நாவட்குழி தெற்கு பகுதியைச் சேர்ந்த காணவில்லை என தெரிவித்து அவர்களின் உறவினர்கள் குறைத்த பகுதிக்கு வந்திருந்தனர் நாவட்குழி தெற்கில் உள்ள அவரது மகளின் வீட்டில் படுக்க சென்ற நிலையில் அவர் காணாமல் போயுள்ளதாக குடும்பத்தார் கூறியுள்ளனர் இந்த நிலையில் குறைத்த சடலம் காணாமல் போனவருடையதுதான் என உறவினர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் பெண் ஒருவரின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து அவரிடம் கப்பமாக பணம் பெற முயற்சித்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்திக்கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பெண்ணின் புகைப்படத்தை ஊடாக பெற்றுக்கொண்டு அந்த புகைப்படத்தை நிர்வாண புகைப்படமாக மாற்றி கப்பம் பெறுவதற்கு சந்திக்கணவர்கள் முயற்சித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கணினிகள் மற்றும் கையெடுக்க தொலைபேசிகள் இரண்டை போலீசார் தங்கள் பொறுப்பில் எடுத்துள்ளனர் அவர்கள் பொலனறுவை மற்றும் அங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது தொடக்கம் இருபத்தி மூன்று வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று எம்பிலிபட்டிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் எம்பிலிபெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாயகம் தொடர்பான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றும் தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்